உங்களுக்கு 950 ரூபாய்க்கு நான் வந்து 63 கிலோ 62 கிலோ நாங்கள் கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் லாபமே கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் 100% வந்து இயற்கை. நான் இதை காட்டி வீச போறேன். எதுக்கு? மண்டையில சுட போறியா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் எக்ஸ்ப்ளோர் வித் காசி. ஸோ இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னா எங்கள் வயலில் தான். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இப்போ அறுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதெல்லாம் எங்கள் வயல் தான். இது அடுத்தது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து மொத்தம் 4 வயல் எங்கள் வயல் தான். ஸோ இங்கே எல்லாமே நாங்கள் விவசாயம் தான் ஃபுல்லாகவே. வேறு எதுவுமே நாங்கள் பண்ணுறதுல எல்லாம் விவசாயம் மட்டும்தான். அது நெல் விவசாயம் தான் பண்ணுறோம். சந்தீப் எவர்ப்பா, ஹாய் சொல்லு. ஆ இவர் ஹாய் சொல்கிறேன். வாங்க வாங்க போடாவோட பேசுறாள். அப்படியா தம்பி? சரி இப்படி எல்லாம் பேசுறாள், எதை பார்த்து பேசுற? இப்ப உடைச்சு தள்ளிடுவேன். கேமரா உடைச்சு தள்ளிடுவியா? ஓகே சரி சொல்லு. அதை பார்த்தானே எங்களை இப்படி பேசுற, வாடா போடணும். உண்மையை சொல்லு. கேமரா உடைச்சிடக்கூடாது. இங்கே பார்த்தியா, கேமரா குத்தலாமா? துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கனே. இப்போ நான் இதை காட்டு. நீ அங்கே நின்று பேசு. இப்போ நான் இதை காட்டு வீச போறேன். எதுக்கு? யாரா நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க? நான் திட்டிக்கிட்டு இருக்கேனா உனைய? ஏய் நீ தானடா என்ன அடிக்கிற? நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க? நான் இங்கே உனைய திட்டினே, நீ தானே என்னை அடிக்க வர்ற? அப்போ சரி சரி நான் கேட்குற மட்டும் சொல்லு. நீ பெரியால வந்து என்ன போற? டே துப்பாக்கி துப்பாக்கி இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ண போற? மண்டையில சுட போறியா? டே போலீஸ் ஆகிறோம் தான்டா சொன்ன. நீ சொன்னால துப்பாக்கி வாங்கி தப்பா நான் போலீஸ் ஆகிறோம் சொன்னியா இல்லையா? அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்க? போலீஸ் தான் ஆக போற? பெரியால வந்து சந்தீப் வந்து போலீஸா? நீ போலீஸ் சட்டை வாங்கிட்டு வரணும். போலீஸ் சட்டை போலீஸ் சட்டை வாங்கிட்டு வந்து போலீஸ் ஒப்பியும் வாங்கிட்டு வரணும். அப்புறம் துப்பாக்கி வச்சுடா கூண்டு. வழி விடு. துப்பாக்கி கூண்டு எல்லாமே வாங்கிட்டு வா. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவ? கேமரா சுட்டு தள்ளிடுவேன். கேமராவை சுட்டு தள்ளிடுவியா? என்னடா தம்பி ரொம்ப நேரம் வன்முறையாக பேசிக்கிருக்க? இதெல்லாம் யார்ட்டு வாய்ப்பா? இதெல்லாம் நம்ம பேர் வய பேர் பெருவழ்ச்சி. பெருவழ்ச்சியா? அந்த பக்கத்தில் கிடக்குற யார்ட்டு வயாட்டு வயா? அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அம்மாச்சிட்டு அம்மாச்சிட்டு வயலா? அதுக்கு அடுத்து அம்மாச்சிட்டு வயா. இது நம்ம ஆயாட்டு வயா? சரி இது நம்ம ஆயாட்டு வயா. இது அப்பத்தாட்டு வயா? இது இது அப்பத்தாட்டு வயா. சரி சரி சரி. தூரத்துல அந்த வயல் தான் எனக்கு கொடுக்க பிரியலோ. சரி சரி சரி. அது நம்மளோட வயல்தான். இது வந்து டீலக்ஸ் பொன்னி நெல். எங்கள் வயலில் வந்து எங்கள் வயல் மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த நெல் வந்து அதிகமாக போடுவாங்க. காரணம் என்ன, அந்த நெல் வந்து ஒரு 25 கிலோ அரிசியாக எடுக்கும்போது ஒரு 1500 ரூபா வரும். இந்த டீலக்ஸ் அரிசி வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம்னா இது வந்து அரிசி வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் விரும்புகிறதுனால இந்த ஏரியாவில் இது அதிகமாக போடுவாங்க. ஒரு மூட்டை வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் போணுச்சு. ஆனால் இப்போ வந்து விலை இல்லை, வெறும் 950 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம்.
ஸோ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப லாஸ் தான் எங்களுக்கு, பெரிய லாபமே கிடையாது. இன்னொரு நெல் இருக்குது, அது பேர் ஆரனார். அந்த நெல் வந்து இந்த இங்கே இந்த வயல்களில் நாங்கள் போட கிடையாது, அது சில வயலில் மட்டுமே போட்டிருக்கோம். அது என்ன, அது சாப்பிட்றதுக்காக மட்டுமே நாங்கள் போடுறது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அரிசி. ஸோ இந்த டீலக்ஸ் பண்ணியாக வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் வந்து மகசூல் பண்ணுறாங்கன்னா காரணம் இது வந்து வெயிட் அன்னைக்கும் விலையும் போகும். ஸோ இதே வந்து ஆரனார் பார்த்திங்கன்னா ஒரு 10 மூடை, என்ன சொல்கிறது, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 15 மூடை வருதுன்னா இது வந்து ஒரு 18 மூடை இது மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் மகசூல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் நெல்லோட சைஸை பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே ஆரனார் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் வந்து விலைக்கு வந்து அது செட் ஆகாது. அதே மாதிரி ஆரனார் வந்து இதை விட டீலக்ஸ் பண்ணி அரிசி நீங்கள் வந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து 1750 ரூபா, அது மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். மகசூல்னு சொல்லும்போது இதுதான் எங்களுக்கு லாபமாக இருக்கும். கேரளாவை ஸ்பெஷல் மட்டை அரிசியும் எங்கள் வயலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதே மட்டை அரிசி மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் முருங்கைன்னு ஒரு இது இருக்கும். அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இதோட தண்டு பாருங்களேன், இந்த சைஸ் தான் இருக்கும். டீலக்ஸ் எப்போவுமே தண்டு வந்து இதுக்கு மேலே வளராது, அதே மாதிரி கீழேயும் படுக்காது. உங்களுக்கு புகையாக வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து படுக்க ஆரம்பிக்கும். மற்றபடி இது மாதிரி தூர் வந்து அறுக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு நிற்க தான் செய்யும். இதே நீங்கள் மட்டரிசி முருங்கார் நம்ம ஏன் போடுறதுலனா அது கரெக்டாக நம்ம இடுப்பு உயரம் வரும், இடுப்பு உயரம் வந்து அந்த தண்டு வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ சில வயல்களில் வந்து தண்ணி கிடைச்சுன்னா தண்ணியோடு அப்படியே தண்ணியோடு படுத்துறேன், அப்போ வந்து அறுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால நம்ம அது போடுறது கிடையாது இங்கே. அதே மாதிரி அந்த அரிசியுமே வந்து அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்லை இங்கே. நெல்லில் வந்து முன்னெல்லாம் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆர்கானிக்காக கிடைக்கிறேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆர்கானிக்காக பண்ண முடில. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டீலக்ஸ்லேருந்து டீலக்ஸ் ஒட்டு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த நோய் வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் 100% வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் கிடையாது. உங்களுக்கு நிறைய நோய் தாக்கல் இருக்குது, அப்போ நம்ம நிறைய மருந்து தான் வாங்கி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 மருந்து அடிக்கிற மாதிரி இருக்குது, 2 தடவை வந்து உரம் போடுறோம். அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் லாபமே கிடையாது. உங்களுக்கு 950 ரூபாய்க்கு நான் வந்து 63 கிலோ 62 கிலோ நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப லாஸ்ட்டில் தான் போகுது. நிறைய பேர் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க இது வந்து விவசாயம் வந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் விவசாயத்தில் வந்து பெருசாக வந்து லாபம் கிடைக்கிறதில்ல. அதுதான் அப்போலாம் பார்த்திங்கன்னா நெல் மட்டும் போடுறோம், அப்போலாம் வந்து கடலெல்லாம் போடுவாங்க, எள்ளு போடுவாங்க, பாசிப்பயிறு பனிப்பயிறு அப்படின்னு நிறையா போடுவாங்க. தூபா யார் பண்ணது இது? நீ தானா? இது நம்ம வய நல்லா சொல்லு, நம்ம வய நல்லா அல்றோம்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.